நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார் கல்வாரி சிலுவையிலே கர்த்தர் இயேசு வெற்றி சிறந்தார் கண்ணீரை மாற்றி நம்மை காலம் எல்லாம் மகிழச் செய்தார் கண்ணீரை மாற்றி நம்மை காலம் எல்லாம் மகிழச் செய்தார் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம் கிறிஸ்துவை நம்பினதால் பிதாவுக்கு பிள்ளையானோம் அப்பான்னு கூப்பிடும் பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம் அப்பான்னு கூப்பிடும் பண்ணும் ஆவியால நிரப்பப்பட்டோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்து விட்டார் உயிர்த்த கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே வந்து விட்டார் சவுக்கெதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் சவுக்கெதுவான நம்ம சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் ஆவிக்கென்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம் ஆவிக்கென்ற பலி செலுத்தும் ஆசாரிய கூட்டம் நாம் வெளிச்சமாய் மாற்றியவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம் வெளிச்சமாய் மாற்றினவர் புகழ்ச்சிதனை பாடிடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலையில் அரவரம் ஆர்ப்பாட்டம் அப்பா சந்நிதியில் நாளெல்லாம் கொண்டாட்டம் நல்லவர் முன்னிலை நன்றி பாடல் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் நன்றி பாடல் தினமும் பாடுவோம் நல்ல தேவன் உயர்த்தி பாடுவோம் ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா ஒரு விசை கரங்களை தட்டி கர்த்தரை உற்சாகமாய் ஸ்தோத்தரிப்போமா ஹல்லேலூயா 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 ஓ வி பிரைஸ் யூ ஜீசஸ் ஓ வி பிரைஸ் யூ மாஸ்டர் வி பிரைஸ் யூ லார்ட் ஜீசஸ் ஹல்லேலூயா சகோதரனே சகோதரியே நீயும் நானும் வந்திருப்பது கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் ஹல்லேலூயா கர்த்தர் சந்தோஷமாய் கொடுக்கும் துதிபலிகளிலே சந்தோஷமாய் செய்யும் ஆராதனைகளிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் ஆராதனைகளிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார் ஆகவே இந்த வேளையிலே வாய்களை திறந்து நாங்கள் ஒரு விசை ஹல்லேலூயா சந்தோஷமாய் ஹல்லேலூயா கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா ஹல்லேலூயா 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தர் செய்த நன்மைகளை நாங்கள் நினைவு கூர்ந்து ஹல்லேலூயா கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ஹல்லேலூயா எங்கள் வாயினாலே அறிக்கை பண்ணி அவரை நாங்கள் ஆனந்தத்தோடு ஆனந்த சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு கழிகூறுதலோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் ஹல்லேலூயா
என்னை தவிர வேற தேவர்கள் உங்களுக்கு உண்டாக கூடாது என்று சொல்லி அவர் சொன்ன பொழுது அவர் சொன்னதின் அர்த்தம் என்ன என்று சொன்னால், நான் உனக்கு போதுமானவர், நான் உனக்கு போதுமானவர், உன்னுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க நான் இல்லை, நான் உனக்கு போதுமானவர், நான் உனக்கு போதுமானவர் என்று வாக்கு கொடுத்த தெய்வத்தை வாய்களை திறந்து உற்சாகமாய் ஸ்தோத்தரிப்போமா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஓ ஹல்லேலூயா, ரபக்கர திரி புருது. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வி பிரேஸ் யூ லார்ட், வி பிரேஸ் யூ லார்ட், வி பிரேஸ் யூ லார்ட். ஹல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம், கரம் பிடித்து நொடிப்பொழுதிலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு வினாடியிலும் எங்களை பாதுகாத்து ஆலோசனை தந்து அல்லேலூயா குணமாக்கி நடத்துகிற தெய்வம், உற்சாகப்படுத்தி நடத்துகிற தெய்வம். எங்கள் தெய்வத்தை போல ஒரு தெய்வம் இல்லை, அவரே மேலான தெய்வம், எல்லா தேவர்களுக்கும் மேலானவராய் இருக்கிறபடியால். அல்லேலூயா, அல்லேலூயா. Oh, we praise you, Jesus. Oh, rabakara bangalandi karabangarandiribo. Oh, labakara diriburusha karabaradiribo. Hallelujah, 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 hallelujah. Oh, we bless you, Lord Jesus. Oh, we bless you, Lord Jesus. Oh, we bless you, Lord Jesus. Oh, rabakara dingarabangarandiribo. Oh, we praise you, Job. Oh, rabangarandiriburusha karabaraba. Oh, we worship you, Master. Hallelujah. Hallelujah, Jesus. All God's provisions is contained in the name of Jesus. கர்த்தருடைய எல்லாவிதமான ஆசீர்வாதங்களும் ஒரே நாமத்தில் அடக்கி கர்த்தரங்களுக்கு அந்த நாமத்தையே தந்திருக்கிறார். அதுதான் இயேசுவின் நாமம். அவரை இந்த வேளையில் அந்த நாமத்தை நாங்கள் தொடர்ந்து ஆராதிப்போமா. எங்கள் ரட்சகர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This is not the story, this is real. If you believe it, we will get it. Hallelujah, hallelujah. Because when we believe, hallelujah, through our faith, God pour out that blessing to our lives. Hallelujah. Let us believe on that and worship. Look at him, look at him. Let our eyes be open, let our eyes be open to see Jesus, let our eyes be open to see Jesus. Oh, rabakara diriburusha karabangara diriburusha karabaraba. Let us worship him, let us worship him. Jesus is our healer, Jesus is our deliverer, Jesus is our savior. He don't have blessing, he is our blessing, he is our blessing. Hallelujah, let us worship him. Hallelujah. Oh, rabakara bangarandiru burushakara baradiru. Jesus, oh Jesus, Jesus, oh Jesus. Oh, we thank you, Lord. Avare engal aashirvaadam, avare thodandu aaradhippoma. Thottu sugamaakkum ayya en Yesuve, thottal podum endan vaalkai maarume. One touch of my Master, one touch of Jesus is more than enough for us. Hallelujah. Jesus, the greatest name above all the other. Ella naamathukku melana naamathai. Hallelujah. Avare indha velile va aaradhithu tholudhu kondru. Hallelujah. Avare stotharippom. Thottu sugamaakkum ayya Yesuve, nee thottal podum indha vaalkai maarum. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீர் தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. மாறுமே, 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 எல்லாம் மாறுமே. தொட்டு
போட்டு சுகமாக்குமையா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை உம் பாச கைகள் எட்டி என்று தொடணுமே, எட்டிக்காய் போல் கசக்கும் எந்த வாழ்க்கையை உம் பாச கைகள் எட்டி என்று தொடணுமே, கட்டி பிடித்தேனும் தன் பாதம் கத்தா எந்த கதறல் கேளும், கட்டி பிடித்தேனும் தன் பாதம் கத்தா எந்த கதறல் கேளும், தொடணுமே என்னை தொடணுமே, தொடணுமே என்னை தொடணுமே, தொட்டு சுகமாக்கும் ஐயா, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, கடனை எண்ணி கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கடனும் உடனும் என்னை முடக்க முடியாதே, கடல் மேல் நடந்த கர்த்தர் என்னோடு இருக்கிறார், கடல் மேல் என்னை நடக்க செய்வ, கடனை எல்லாம் மாறச் செய்வ, கடல் மேல் என்னை நடக்க செய்வ, கடனை எல்லாம் மாறச் செய்வ, மாறுமே 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 எல்லாம் மாறுமே, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன், நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால், குறைவை எண்ணி புலம்புவதை நிறுத்துவேன், நிறைவாய் என்னை நடத்துபவர் இருப்பதால், இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை, இல்லை என்பது எனக்கு இல்லை, தொல்லை என்பது துளியும் இல்லை, இல்லையே தொல்லை இல்லையே, இல்லையே தொல்லை இல்லையே, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே, தொடணுமே தொடணுமே என்னை தொடணுமே, மாறுமே மாறுமே எல்லாம் மாறுமே, இல்லையே இல்லையே தொல்லை இல்லையே, தொட்டு தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, நீர் தொட்டால் போதும் எந்த வாழ்க்கை மாறுமே, ஜீசஸ். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லார் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் இயேசு நம்மோடு இருக்கிறபடினால், அந்த உயிர்த்தெழுந்த நாயகர் ஹல்லேலூயா, உயிர்த்தெழுந்த வல்லமையோடு நம்முடைய மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே, விசுவாசிகள் எல்லாரும் தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. நம்முடைய நாவிலும் துதிபலிகள் ஏறெடுக்கப்படுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ரப சதீரபு கமரியந்தனா. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. உனக்காகவே வந்து, உனக்காகவே மரித்து, உனக்காகவே உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவின் பிரசன்னத்தின் வல்லமை
இந்த ஆராதனை வேளையிலே உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே அந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவை இந்த வேளையிலே துதிகளினாலே ஆராதனைகளினாலே அவரை நாம் பணிந்து கொள்வோமாக. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise be to God. Hallelujah. Hallelujah. Stotramaya, 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 Stotramaya. Ekuraba Sadarabu Kabariandana Diandana. Epakaraba Shava Kabaliandana Rabu Kabariandana. Epeturaba Satirabu Kabalia Karashatana Diandana. Hallelujah. 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 Praise be to Jesus. Praise be to Jesus. Praise be to Jesus. Praise be to Jesus. Hallelujah. 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 Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. G major. Hallelujah. 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 Iraba shaba kabara diandana rabu kabara diandana. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Glory be to God. Hallelujah. Hallelujah. Praise Jesus. Hallelujah. A major. Hallelujah. Naan vaalave pirandel enna Yesu vaala vaipaar uyarvu enakku undu. Amen. Naan vaalave pirandel என்னை இயேசு வாழ வைப்பார் செழிமை நிச்சயம் உண்டு. எல்லாரும் சொல்லுவோம், நான் வாழவே பிறந்தே என்னை இயேசு வாழ வைப்பார் உயர்வு எனக்கு உண்டு. Glory, hallelujah. என்னை இயேசு வாழ வைப்பார் செழிமை நிச்சயம் உண்டு. ஆஹா, நீ வாழவே பிறந்தாய். ஹல்லேலூயா. வியாதி உன்னை அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. சாத்தானுடைய போர், ஹல்லேலூயா, தொடுதல் உன்னை அணுகுவதில்லை. பிசாசின் தொல்லைகள் உன்னை அணுகுவதில்லை. என் இயேசு உன்னை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரேஸ் பி டு காட். ஆமென். எல்லாரும் பாடுவோம். தேவ சுவாசம் என் மேல் ஊதப்பட வேண்டும் என்று ஒரு முறை கூட வாஞ்சிக்கிறவர்கள் உடைய கரைகளை உயர்த்தி ஆண்டவனுக்கு நேராக சொல்லுவாங்க. அப்பா என்னை தொட்டு விடும் ஐயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அருள் ஏறா, எஸ் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாய் அல் எங்கள் பேர் தாராளமாய் பொய்யவே. ஒரு முறை கூட அற்பமாய் சொற்பமாய் அல் தீரளாய் பெய்யட்டுமே. இன்னும் ஒரே ஒரு முறை நாம் பாடப்போகிறோம். சபையார் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் காணப்பட்ட பொழுது மன்னா பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டது. ஹல்லேலூயா. அவர்கள் அதிகாலையிலே புறப்பட்டு போய் அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் மன்னாவையும் அவர்கள் அள்ளி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. மறுநாள் அதே மன்னா புதிதாக அவர்கள் மேல் இறங்கி வரும். அற்பமாய் அல்ல.
இறங்கி வந்தது. அதுபோல இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக திரளாய் உன்னை சுற்றி படிந்து கிடக்கிற அந்த இயேசுவின் ஆசீர்வாதத்தை இப்பொழுது அள்ளி கொள்ளும்படியாக என் தேவன் இப்பொழுது உன் கரத்தை திடப்படுத்துவாராக. ஹாலேலூயா ஹாலேலூயா. சோர்ந்திருக்கிற கரங்களே, மோசையை போல நீ வானத்துக்கு நேராக உயர்த்தப்பட்டிருக்கும் போது ஜெயம் உனக்கு நிச்சயம் உண்டு. ஹாலேலூயா ஹாலேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுமாக, அருள் ஏராளம் glory ஜனங்களை அமுக்கி குலுக்கி சரிந்து வழிந்தோடும் ஐயாயிரம் பேருக்கு சொற்பமாய் அல்ல திரளாய் பெய்யட்டுமே. ஹல்லேலூயா. உன்மேல் திரளாய் பெய்ய பண்ணு கொண்டிருக்கும் பொழிய பண்ண தேவன் அனுமதித்திருக்கிற தேவ மழையின் ஆசீர்வாதம் இன்றைக்கு உனக்குள்ளே வந்து அமர்வதாக. ஹல்லேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. மகிமை நிறைந்த பிதாவே, இந்த ஆராதனையை ஆசீர்வதித்தபடி நாள் உமக்கு நன்றி. எங்களுடைய பிரயாணங்களை நீர் ஆசீர்வதித்து சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு நாங்கள் திரும்ப எங்களுடைய வீடுகளுக்கு வரும்படி ஆலயத்திற்கு வரும்படி எங்களுக்கு செய்த மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரை முத்துக்கள் போன்றிருக்கிற விசுவாசிகளை திரும்ப பார்க்கவும் உம்மை ஆராதிக்கவும் தீர் செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. திரும்ப கர்த்தாவே, இந்த ஆன்லைன்லே ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து இந்த ஆராதனையை பிரகடனப்படுத்த கிருபை செய்தபடினாலும் உமக்கு நன்றி. தேவகரம் மீதியான ஆராதனை முழுவதிலும் எங்களோடு கூட தங்கியிருப்பதாக. ஆவியானவர் மாத்திரம் ஆளுகை செய்யும், செயல்படும், ஊழியம் செய்யும் தேவ கிருபை கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். உட்காருவோம். தேவ பரிசுத்த சபையிலே, அருமையான கர்த்தருடைய வீட்டிலே உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் நாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் வருவதைப் போல ஒரு மேலான பாக்கியம், ஒரு இனிமையான அனுபவம், ஒரு சந்தோஷமான அனுபவம் வேறு எங்கும் இல்லை. அதை இன்றைய காலை வேளையிலே தேவன் நமக்கு பாக்கியமாய் தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆகவே உங்களையும் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறவர்களையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீதியான நிமிடங்கள் எங்களோடு கூட தொடர்ந்து இருங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்களை தொட்டு ஆசீர்வதிக்க போகிறார். முதல் ஆராதனையில் செயல்பட்ட அதே ஆண்டவர் இந்த ஆராதனையிலும் செயல்பட அவர் எழுந்தருள் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது தேவனுக்கென்று கொடுக்கிற வேளை கர்த்தருக்கு காணிக்கை தசம பாகங்களை நாம் கொடுப்போமாக. விசிட்டர்ஸ் கெஸ்டர்ஸ் கெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் அல்ல. தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியோடு கொடுக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் கொடுக்கலாம். அப்பொழுது ஆண்டவருக்கு என்று ஒரு துதி பாடலை நாம் பாடுவோம். ஆமென். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், யேசையா சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், யேசையா சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். தேவாதி தேவனுக்கு சரணம், ராஜாதி ராஜனுக்கு சரணம். சரணம் அபிஷேகநாத சரணம், தூயாவிய சரணம் அபிஷேகநாத சரணம். சரணம் 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 சரணம். தேவா சரணம், கர்த்தா சரணம், ராஜா சரணம், யேசையா சரணம்.
தேவா சரணம் கத்தா சரணம் ராஜா சரணம் எசையா சரணம் கத்தாதே கத்தருக்கு சரணம் காருண்ய தேடகமே சரணம் கத்தாதே கத்தருக்கு சரணம் காருண்ய தேடகமே சரணம் பரிசுத்தாவிய சரணம் ஜீவபலிய சரணம் பரிசுத்தாவிய சரணம் ஜீவபலிய சரணம் 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 தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் எசையா சரணம் தேவா சரணம் கர்த்தா சரணம் ராஜா சரணம் எசையா சரணம் ஜெபிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி காணிக்கை ஆசீர்வதிக்கும்படி தேவ செய்தி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் இன்று நம்மோடு கூட இடைபடும்படி வாஞ்சையோடு தாகத்தோடு கர்த்தர் சமூகத்திலே நாம் காணப்படுவோமாக மகிமை நிறைந்த பிதாவே இந்த காணிக்கை பையனி ஆசீர்வதியும் கொடுத்த ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் உம்முடைய வல்ல கரத்தை கொண்டு அவர்களை நீர் கனப்படுத்தி தொடர்ந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே இந்த நேரத்தில் பலவீனமாய் இருக்கிறவர்கள் சுகவீனமாய் இருக்கிறவர்கள் மேல் என் இயேசுவின் கரம் இப்பொழுது அமர்ந்திருந்து அற்புதமான சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் இந்த ஆராதனை நடுமையத்தில் தானே நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் என் தேவன் அதிசயத்தை நடப்பிக்கிறவர் அற்புதத்தை செய்கிறவர் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உமை துதிக்கிறோம் இந்த ஆராதனை மீதி பகுதிகள் உமக்குரியது நீரே ஆளுகை செய்யும் நடத்தும் பேசும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் 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 தேங்க்யூ வர்ஷிப் டீம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹல்லேலூயா க்ளோரி பீ டு காட் தேவ சபைக்கு திரும்ப வந்திருப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடுத்த ஒரு சில அறிவிப்புகள் அடுத்த வாரத்திலே நமக்கு ஞானஸ்தான ஆராதனை உண்டு ஆகவே ஞானஸ்தானம் எடுக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை நீங்கள் கொடுக்கலாம் ஞானஸ்தானம் என்று சொல்லும்போது இஸ்ரேலிலே யோர்தான் நதியிலே 9 பேர் ஞானஸ்தானம் எடுத்தார்கள் 6 பேர் ஏற்கனவே ஹல்லேலூயா ஆமென் 6 பேர் ஏற்கனவே பெயர் கொடுத்தவர்கள் அந்த ட்ரிப்பிலே போகும்போது 3 பேர் ஆக்சுவலாக 2 பேர் ஒருத்தர் ஏற்கனவே பெயர் கொடுத்துட்டாங்க அந்த 2 பேர் ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர்கள் அந்த ட்ரிப்பிலே வரும்போதே அந்த இடங்களை பார்த்து கொண்டிருக்கும் போதே என்னிடத்தில் வந்து சொன்னார்கள் நான் யோர்தானிலே ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆகவே கர்த்தர் அந்த ஆராதனை ஆசீர்வதித்தார் அதுபோல அடுத்த வாரத்தில் நடக்கிற அந்த ஞானஸ்தான ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் இயேசு என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி இருக்கு விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரும் இந்த மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் இயேசுவானவர் சொல்கிறார் ஒருவன் ஆவியினாலும் ஜனத்தினாலும் பரவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் ஹல்லேலூயா ஆகவே ஞானஸ்தானம் எடுக்காமல் பரலோகத்திற்கு போக முடியுமா முடியாது கர்த்தருடைய ஞானஸ்தானத்தை பற்றி உபதேசத்தை கேள்விப்பட்டவர்களுக்கு அது பரலோகத்தில் கணக்கு கொடுக்க என் ஆண்டவர் அவர் நமக்கு இந்த வேளையிலே ஞாபகப்படுத்துகிறார் கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக ஆகவே கர்த்தரை ஏற்றுக்கொள்ளுங்கள் என் இயேசுவின் மேல் விசுவாசம் வையுங்கள் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என் தேவனுக்குள்ளே இந்த உடன்படிக்கையிலே பங்காளிகளாக மாறும்படி என் தேவன் உங்களுக்கு கீழ்ப்படுதலின் ஆவியை தருவாராக கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக ஆமென் இன்றைக்கு மதர்ஸ் டே ஹாப்பி மதர்ஸ் டே டு ஆல் த மதர்ஸ் ஹல்லேலூயா ஆமென் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென் ஹல்லேலூயா ஆகவே தாய்மார்கள் எல்லோருக்கும் கர்த்தர் ஒரு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளை தருவாராக இஸ்ரேலுக்கு நாங்கள் போயிட்டு வரும்போது அநேக ப்ராடக்ட்களை கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினோம் அதில் ஒன்று அனாயிண்டிங் ஆயில் ஆகவே இந்த அனாயிண்டிங் ஆயில் $10 6 பீஸ் மட்டும்தான் இருந்துச்சு இப்போ மீதி எவ்வளோ இருக்குன்னு தெரில ஃபஸ்ட்டு சர்வீஸில் அனௌன்ஸ் பண்ணினேன் உருளை எல்லாம் போயிருக்கலாம் உங்களுக்கு இது தேவைப்படுது என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய பெயரை கொடுத்தால் நாங்கள் ஆர்டர் பண்ணி எடுத்து உங்களுக்கு தரலாம் அருமையான பியூர் ஆலிவ் ஆயில் எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்டது ஆகவே இந்த ஜப எண்ணெயை நீங்கள் வாங்கி கொள்ளலாம் கத்துனா மகிமைப்படுவதாக ஸ்ட்ரைட் ஃப்ரம் கத்துனா மகிமைப்படுவதாக ஆகவே இதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்கள் நீங்கள் இதை வாங்கி கொள்ளலாம் சுகவீனமாக இருக்கும் போது பலவீனமாக இருக்கும் போது ஹல்லேலூயா தேவையில் இருக்கும் போது கஷ்டத்தில் இருக்கும் போது ஜபத்தோடு இந்த எண்ணெய் பூசி ஜபிக்கும் போது வேத வசனத்தின் அடிப்படையிலே தேவன் நமக்கு விடுதலையை தருகிறார் மகிமைப்படுவதாக ஆகவே இதை வாங்க முந்திக் கொள்ளுங்கள்
ஹல்லேலூயா. அது மாத்திரமல்லே நாங்கள் இஸ்ரேலுக்கு போன அந்த ட்ரிப்பினுடைய ஃபுல் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நாங்கள் செய்ய இருக்கிறோம். ஆகவே அது ஆயத்தமானதற்கு பின்பு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த ட்ரிப் வாஸ் ரியலி எ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையாகவே வாழ்க்கையிலே ஒரு அனுபவபூர்வமான சந்தோஷமான ஒரு நாட்களாக இந்த நாட்கள் காணப்பட்டது. விசேஷமாக இஸ்ரேலிலே இருக்கும்போது அந்த இஸ்ரேலிலே திருமண பக்கங்களில் எல்லாம் வேதத்தின் அடிப்படையான இடங்களாக காணப்பட்டது. கர்த்தர் மகிமைப்படுவதாக. அதிலே என்னை அதிகமாக தொட்ட ஒரு சில விசேஷமான இடங்கள், அந்த இடங்களை பார்க்கும்போது இருதயம் நெகிழ்ந்தது, உடம்பு செலுத்தது. தேவ பிரசன்னத்தினாலே நாங்கள் நிறையப்பட்டோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. எகிப்திலே சீனாய் மலை, மோசே ஏறின சீனாய் மலை, இஸ்ரேலிலே என் ஆண்டவர் மறுரூபமான அல்லது பரமேறி போன அந்த ஒலிவ மலையிலே அவர் இருந்து ஏறி போன அந்த இடத்தை அவர் இன்னும் வைத்திருக்கிறார்கள். அதே ஒலிவ மலையிலே திரும்ப அவர் இறங்கி வரப்போகிறார் என்கிற இடத்துல கை வைத்த உடனே ஒரு கரண்ட் ஷாக் போகிறது போல ஒரு அதிசயத்தை கர்த்தர் நடப்பித்தார். அது மாத்திரமல்ல, இயேசு பிறந்த இடம் பெத்லகேமிலே, இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அந்த டூமிலே நாங்கள் நற்கரணை பந்தி வைத்தோம். ஒரு அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தேசம். ஆகவே கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லோருக்கும் ஒரு அன்பின் ஒரு ஆலோசனை என்னவென்றால், முடிந்தால் அடுத்தது எப்போ ஆர்கனைஸ் பண்ண போறோம் தெரியல. ஆகவே நீங்கள் போய்விட்டு வர வேண்டும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை முற்றிலும் மாறி விடுகிறது. ஹல்லேலூயா. இயேசு நடந்த இடங்கள், இயேசு போன இடங்கள், அதுல ரொம்ப தொட்ட இடம் எது என்று சொன்னால் அந்த 14 ஸ்டேஷன்ஸ் ஆஃப் த கிராஸ். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கென்று கொண்டு போகப்பட்ட 14 அந்த ஸ்டேஷன்ஸ், அந்த இடங்கள். அந்த இடத்துல நடந்து வரும்போதே ஆச்சரியமாக இருக்கிறது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. எனக்காக இயேசு இந்த இடத்திலே அவர் நடந்தாரா என்று சொல்லி பார்க்கும்போது அது அதிசயமான இடம். ரொம்ப முக்கியமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தில் நாங்கள் சென்றோம். அதாவது மேல்மாடி, 120 பேர் கூடியிருந்த அந்த மேல்மாடியில். யூஸ்வலா அங்க ஆராதனை வைக்க கூடாது. ரெண்டு இடத்துல ஆராதனை வச்சோம், கெத்செமனே தோட்டத்திலையும், இயேசு உயிர்த்தெழுந்த அந்த கார்டன் டூம்லையும் ஆராதனை வைத்தோம். ஆனால் மேல் மாடியில் ஆராதனை வைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அங்கேதான் பரிசுத்த ஆவியானவர் இறங்கின இடம், 120 பேர் கூடியிருந்த இடம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 நடைபெற்ற இடம், அதே இடத்துல என் இயேசு முதலாவது நற்கரணை பந்தி வைத்த இடம். இப்படி வெரி சிக்னிஃபிகண்ட் அந்த இடத்துல ஒரு ஜபம் வைக்க வேண்டுமே அப்படின்னு சொல்லி யோசித்துட்டே அந்த அறைக்குள்ள மேல் மாடிக்குள்ள உள்ள கால் எடுத்து வைத்தேன். அப்போ உள்ள போகும்போது நிறைய குரூப்ஸ் நின்னாங்க. அவங்க எல்லாம் அப்பதான் முடிச்சுட்டு அப்படியே வெளியே போறாங்க. வெளியே போகும்போது என் கைடுகிட்ட ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருந்தேன், இப்படி ஒரு ஜெபம் வைக்கணும் ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அங்கே போய் பார்க்கலாம், யூஸ்வலாக வைக்க விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் போன உடனே அந்த குரூப் அப்போதான் முடிச்சுட்டு போகிறாங்க, வேற யாருமே உள்ள வரல. ஆண்டோடைய கிருபையில் நாங்கள் மட்டும்தான் அந்த மேல் மாடியில் இருந்தோம். அப்போ சொன்னேன், லெட் அஸ் ப்ரே என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது அந்த மேல் மாடியில் இருந்த ஒரு பெரிய உன்னதத்தின் அனுபவம் இன்னும் என் உடம்பை சிலுக்க வைக்கிறது. அந்த அறைக்குள்ளேருந்து நடந்து வெளியே வர முடியல, அப்படியே ஆகாயத்தில் நடக்கிறது போல இருந்தது. அந்த தேவ அபிஷேகம் நிறைந்த அந்த இடத்தில் நிற்க தேவன் கிருபை செய்தார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே இப்படி இந்த அதிசயமான அற்புதமான இடங்களுக்கு தேவன் நம்மை கொண்டு போய் சுகபத்திரமாக திரும்ப நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த ஊழியத்தின் அடுத்த பகுதி மலேசியா, ஸ்ரீலங்கா ஊழியம் மிகவும் ஆசீர்வாதமாக காணப்பட்டது. ஹோலி லேண்ட் ட்ரிப்பை முடிச்சு மலேசியாவிலே குட் ஃப்ரைடே அப்புறம் ஈஸ்டர், இந்த 2 ஆராதனைகளிலும் கர்த்தர் வல்லமையாக செயல்பட்டார். அதிலும் ஈஸ்டர் ஆராதனையிலே நிறைய பேர் சுகத்தை பெற்றார்கள், நிறைய பேர் அற்புதத்தை பெற்றார்கள். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இலங்கையிலே கொலம்போலியும் நிகம்போலியும் 2 இடங்களிலே சபைகளிலே தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை செய்தார். அதிசயம் அற்புதம் நடந்த சாட்சிகள் எல்லாம் நாங்கள் உங்களுக்கு எடிட் பண்ணி உங்களுக்கு காண்பிப்போம், போடுவோம், நீங்களே வாங்கி கொண்டு போய் பார்க்கலாம். அநேக ஆண்டுகளாக கண் தெரியாத ஒரு நபரை கர்த்தர் தொட்டு பார்வையடைய செய்தார். ஹல்லேலூயா. பிறவிலேயே கேட்காத ஒரு நபரை நிகம்புல ஆண்டவர் தொட்டு கேட்க செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் நீங்கெல்லாம் கைதட்டுறதை பார்த்தா இந்த அற்புதம் நடக்காத மாதிரிலாம் கைதட்டுறியா? ஹல்லேலூயா.
சபையில் இருந்ததா கர்த்தரன் அதிசயத்தை செய்திருக்கிறார். ஆகவே நீங்க தான் சந்தோஷப்பட வேண்டும். பிசாசுகள் ஓடுகிறதையும் அக்கினி அக்கினி மயமான அபிஷேகம் இறங்குகிறதையும் ஹல்லேலூயா. அதுலயும் மிஸ்ஸஸ் ராஜேந்திரம் அம்மா அவருடைய சபையிலே ஒரு ஸ்டமக் கேன்சர், கர்த்தர் அந்த இடத்திலேயே சுகமானதை அந்த அம்மா மேலே வந்து சாட்சி கொடுத்தார்கள். கர்த்தர் நான் மகிமைப்படுவதா. இப்படி அதிசயத்தின் மேல் அதிசயம், அற்புதத்தின் மேல் அற்புதம், அவைகள் எல்லாம் வீடியோவில் இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்து என் ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் நான் மகிமைப்படுவதாக. இவைகள் எல்லாம் நடக்கும் போது என் ஆண்டவரிடத்தில் ஒரு கேள்வியை கேட்டேன். கர்த்தாவே, இந்த தேசங்கள் எல்லாம் நீ கிரியை செய்த ஜனங்களை இப்படி உடனடியாக நீ தொட்டு சுகத்தை அற்புதத்தை நடப்பிக்கிறீரே, ஹல்லேலூயா, எங்கள் தேசத்தில் ஏன் இப்படி நடக்கவில்லை என்று கேட்கும் போது என் தேவன் ஒன்றை சொன்னார். மகனே, இந்த தேசத்தில் பசியும் தாகமும் நிறைய இருக்கிறது. ஆகவே தேவன் ஜனங்கள் மத்தியிலே அற்புதமாக நான் இறங்கி வந்து அற்புதம் நடப்பிக்க முடிகிறது என்று ஆண்டவர் இடத்துல சொன்னார். பசி தாகம் இது விசுவாசத்திற்கு நடத்துகிறது, விசுவாசம் அற்புதத்திற்கு நேராக நடத்துகிறது. அப்படியானால் எங்கே பசி தாகம் இல்லையோ அங்கே விசுவாசம் இல்லை, அங்கே அற்புதமும் இல்லை. ஆகவே தான் வெளிநாடுகளிலே இப்படிப்பட்ட தேசங்களிலே அற்புதங்கள், இப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மிரக்கள் நடப்பதில்லை என்று ஆண்டவர் சொன்னார். அப்படியானால் பசியையும் தாகத்தையும் ஜனங்கள் மத்தியில் உண்டு பண்ணு சொன்னார். அப்போ பசி தாகம் எங்க இருக்குதோ அங்கே விசுவாசம், விசுவாசம் அற்புதத்திற்கு நேராக நடத்துகிறதுக்கு நான் மகிமைப்படுவதாக. அந்த கொலம்போ சர்ச்சில், ஜீசஸ் லைவ் சர்ச்சில் எல்லாரும் நாங்கள் டீமாக ஜெபித்து கொண்டிருக்கும் போது ஒரு சிறிய குழந்தை, நடக்க முடியாத குழந்தை என்று நினைக்கிறேன், அவர்கள் பிறவிலேயே அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 மாதம் இருக்கும். அந்த குழந்தையை பார்த்த உடனே என் இருதயமெல்லாம் நெகிழ்ந்தது. காலில் கட்டு போட்டிருக்குது, நீள கட்டு, இந்த பக்கம் ஒரு பெரிய கட்டு போட்டிருக்குது. அந்த அம்மா அப்படியே கையில் ஏந்தி வைத்து கொண்டு கண்களிலிருந்து தாரத்தாரையாய் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. நான் அப்படியே ஜெபித்து கொண்டு வரும்போது அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏசு அற்புதம் செய்வார்னு விசுவாசிக்கிறாங்களா அம்மா என்று கேட்டேன். ஆமாம், நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார்கள். எண்ணெய் பூசி அந்த குழந்தைக்காக ஜெபித்தேன், அற்புதம் நடந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் பலத்த கிரியைகளை கர்த்தர் செய்தார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அதை கண் கண்ட சாட்சிகள் நம்முடைய சபையிலே சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆகவே தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர் நம்முடைய சபையிலும். ஆகவே நம்முடைய கிறிஸ்டியன் ரிவைவல் சென்டர் சபை ஏதோ கூடி வருகிறோம் போகிறோம் என்றல்ல, நம்முடைய சபையிலே கர்த்தர் வல்லமை வெளிப்படுத்துகிற சபையாக தொடர்ந்து இருக்கும்படி நாம் கர்த்தருடைய சமூகத்திலே தாகத்தோடு இருப்போமாக. என் தேவன் நிச்சயம் செயல்படுவார். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே இந்த ஊழியத்தை ஜெயமாக முடித்து வர தேவன் கிருபை செய்தபடினாலே என் இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்தும்படி சபையார் நீங்கள் கைகளை தட்டலாம். கர்த்தர் இயேசுவுக்கு, வேற யாருக்கல்ல. ஹல்லேலூயா. கர்த்தரே அதை செய்தார், இயேசுவே அதை செய்தார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமேன். கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். ஆமேன். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் அறிவிப்பு. தேவ செய்திக்கு நேராக இந்த வேளையிலே நாம் கடந்து போவோமாக. தேவ செய்திக்கு நேராக நாம் கடந்து போவோமாக. கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்போம். சிஸ்டர் கிரேஸ், பிரதர் செல்வராஜ் கனடாவிலிருந்து வந்திருப்பதை பார்ப்பதை மிகுந்த சந்தோஷம். நம்முடைய சபையின் அங்கத்தினர்கள், நம்முடைய குடும்பத்தினர் அவர்களை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. இந்த மதர்ஸ் டே அன்றைக்கு ஒரு தாயை குறித்துள்ள, தாய்மார்களை குறித்துள்ள ஒரு வசனத்தை, தேவ செய்தியை நாம் கேட்போமாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5 அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5 அதிகாரம், புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 5, புக் ஆஃப் ஜட்ஜஸ் சாப்டர் 5 7 வசனத்தை யாராவது ஒருவர் எனக்காக வாசிங்க, வாசிங்க சிஸ்டர். 7 வசனம், நியாயாதிபதிகள் 5:7. தேங்க்யூ. நான் தாயாக எழும்பும் அளவும் ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அரோஸ் ஐ டெபோரா, எ மதர் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரவேலுக்கு தாய் என்று அழைக்கப்பட்ட, தன்னையே அழைத்து கொண்ட தெபோராளை குறித்து இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த தெபோராள் நீ நியாயாதிபதிகளிலே 2 அதிகாரங்களிலே எழுதப்பட்டிருக்கிறாள். என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அவளுடைய வாழ்க்கையில் இருந்த 7
அற்புதமான காரியங்களை உங்களுக்கு உங்க முன்பதாக வைப்பதற்கு முன்பதாக இந்த தாய்மார் நாளிலே மதர்ஸ் டே அன்றைக்கு இந்த தெபோராவுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பாடங்களை உங்களுக்கு முன்பதாக ஆவியானவர் வைக்க விரும்புகிறார். ஒரு சாதாரணமான ஸ்திரீ திருமணமானவள் என்று முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 அதிகாரத்தில் அவளுக்கென்று குடும்பம் இருந்தது, அவளுக்கென்று எல்லா வாழ்க்கையும் காணப்பட்டிருந்தது. எப்படி ஒரு தாய்க்கு எப்படி ஒரு ஸ்திரீக்கு திருமணமாகி பிள்ளைகள் எல்லாம் இருந்து ஒரு சாதாரண குடும்பம் இருக்குமோ அதுபோல தெபோராளுக்கும் குடும்பம் இருந்தது. இப்படி ஒரு சாதாரணமா இருந்த இந்த குடும்ப ஸ்திரீயை என் தேவன் அசாதாரணமாக மாற்றி தேவனுக்கென்று ஊழியக்காரியாக அல்லது விசேஷமான வல்லமுள்ள கருவியாக என் ஆண்டவர் உபயோகப்படுத்தின காரியங்களின் விசேஷங்களை உங்களுக்கு முன்பதாக ஆவியானவர் வைக்க விரும்புகிறார். சரி, இந்த தெபோராள் என் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள். அவள் அன்றாடக வாழ்க்கை ஜீவித்துக் கொண்டிருக்கும் போது என் தேவன் இஸ்ரேல் ஜனத்திற்கு நியாயாதிபதியாக இந்த பெண்ணை தெரிந்து கொள்கிறாள். நீ ஒன்றாக கவனிக்க வேண்டும், அன்றைய நாட்களிலே பெண்கள் குடும்பத்தை விட்டு வெளியே பொறுப்புகளை ஏற்று ஊழியங்களை செய்வது என்று சொன்னால் அது கூடாத காரியம். அன்றைய நாட்களுடைய கலாச்சாரத்தின்படி ஒரு பெண் விசேஷமாக தாய் என்று சொன்னால் அவளுக்கென்று ஒரு பொறுப்பை கொடுத்துவிடும் சமுதாயம். வீட்டில் இருக்க வேண்டும், சமைக்க வேண்டும், பிள்ளைகளை கவனிக்க வேண்டும், புருஷனை கவனிக்க வேண்டும், வீட்டிற்குரிய காரியங்களை செய்ய வேண்டும், தேவனுக்கு எடுத்த காரியங்கள், ஆலயத்திற்கு போகிற காரியங்கள், கர்த்தருக்கு எடுத்த காரியங்கள் என்று சொன்னால் ஆண் அந்த குடும்பத்தின் ஆண் அல்லது அந்த குடும்பத்தின் புருஷன் அல்லது குடும்பத்தின் தகப்பன் என்று சொல்கிறவர் போய் காரியங்களை செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட கலாச்சாரத்தின் சூழ்நிலையிலே என் தேவன் தெபோராளை தெரிந்து கொள்கிறார். கர்த்தரே மகிமைப்படுவதாக. எந்த சூழ்நிலையில் தெரிந்து கொள்கிறார்? இஸ்ரேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். யாத்ரேகமத்தின் புஸ்தகத்திலிருந்து மல்கியா புஸ்தகம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் போது இஸ்ரேல் ஜனங்கள் திரும்ப 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 பாவம் செய்து அவர்கள் அடிமைத்தனத்திற்கு போனதினால் உள்ள விளைவுகளை வேதத்திலே அடிக்கடி நாம் வாசிக்கிறோம். அதிலே ஒரு பகுதிதான் இங்கே இஸ்ரேல் ஜனங்களின் தேவனை மறந்து அவர்கள் பாவம் செய்து அவர்கள் அடிமைத்தனத்தில் போகிறார்கள். அடிமைத்தனத்தில் போன அந்த ஜனத்தை விடுதலையாக்கும்படியாக, அடிமைத்தனத்தில் போன அந்த ஜனங்களை இந்த யுத்த வீரன் அந்த இஸ்ரேல் ஜனங்களை அதிகமாக கொடுமைப்படுத்துகிறான். கொடுமைப்படுத்தும் போது இந்த ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவரே, நீர் எங்களை விடுதலையாக்க மாட்டீரா என்று சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள் கூப்பிடும் போது கர்த்தர் அவர்களுக்கென்று ஒரு விடுதலையை கொண்டு வருகிற ஒரு ஸ்திரீயை ஆண்டவர் அழைத்து நியமிக்கிறார். அவள்தான் தெபோராள். இந்த தெபோராள் அவள் தன்னுடைய அன்றாடக சூழ்நிலையின் குடும்பத்திலிருந்து என் தேவன் அழைத்து கொடுக்க போகிற இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்ட போது பயமற்று அவள் புறப்பட்டு போனாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவதாக இந்த தெபோராள் தீர்க்கதரிசியாக அவள் காணப்பட்டாள். வேதவசனத்தில் முதல் வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் தீர்க்கதரிசியாக அழைக்கப்பட்டாள். அவள் இந்த குறிப்பிட்ட மரத்திற்கு கீழே போய் உட்கார்ந்து ஜனங்கள் தேவையோடு கஷ்டத்தோடு அல்லது பிரச்சனைகளோடு வரும்போது அவள் ஜனங்களுடைய நியாயத்தை தீர்க்கும் ஒரு நியாயாதிபதியாக என் தேவன் தெபோராளை தெரிந்து கொண்டாள். தன் குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பு மாத்திரமல்ல, தேசத்தையே நடத்தக்கூடிய அளவிற்கு அந்த பொறுப்பையும் தீர்க்க தரிசனத்தின் வரத்தின் ஞானத்தையும் தேவன் தெபோராளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தரே மகிமைப்படுவதாக. அப்படியானால் தீர்க்க தரிசனத்தின் பார்வை, தீர்க்க தரிசனத்தின் கண்கள், தீர்க்க தரிசனத்தின் நடக்கை, இந்த தீர்க்க தரிசனத்தின் ஜீவியத்தை தெபோராளுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளையே, தாய்மார்களை மாத்திரமல்ல எல்லாருக்கும் ஆண்டவர் இன்றைக்கு பொதுவாக பேச விரும்புகிறது என்னவென்றால், தேவனால் அழைக்கப்பட்ட ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலே கர்த்தர் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். கர்த்தரே மகிமைப்படுவதாக. இஸ்ரேல் ஜனங்களிலே இந்த நியாயாதிபதிகள் 4 அதிகாரத்திலேயோ தெபோராளை கர்த்தர் அழைத்து கொண்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட எல்லாரையும் அப்போஸ்தலாகிய பவுல் சொல்லுகிறது போல எல்லாரையும் தேவன் புண்ணியமான அந்த புண்ணியமான வெளிச்சத்திற்கு தேவன் அவர்களை வரவேற்க பண்ணுகிறார். அப்படியானால் நமக்குள்ளே எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது. Everybody has a call.
என் தேவன் எல்லாருக்குள்ளையும் தெபோராளை போல ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்பு இன்னது என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியான விசேஷமாக நாம் மதர்ஸுக்கே பேசட்டுமே. தாய்மார்கள், ஏதோ எனக்குன்னு ஆண்டவர் ஒரு குடும்பத்தை தந்த, ஒரு புருஷனை தந்தார், ஆண்டவர் பிள்ளைகளை தந்தார், ஒரு குடும்பத்தை தந்தார், பேர் இப்படியாக நான் என்னுடைய வட்டத்திற்குள்ளேயே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த வட்டத்திற்கு வெளியே உன்னுடைய சூழ்நிலைமைக்கு வெளியே உன் கண்களை வைத்து பார்க்கும் போது கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிற ஊழியத்தின் வாசல்களை நீ காண்பாய், கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்தும் வழிகளை நீ காண்பாய். அப்படியானால் தீர்க்க தரிசனத்தின் வரம் தெபோராளுக்குள்ளே கொடுக்கப்பட்டது. அப்படியானால் என் தேவனுடைய வாயாக இந்த தெபோராள் காணப்பட்டால் கர்த்தர் என்ன சொல்லணுமோ அதை சொல்லுவதற்குரிய வார்த்தை வாய் அவளுக்குள்ளே காணப்பட்டது. அப்படியானால் அவள் அறிக்கை செய்தது தீர்க்க தரிசனம், அவள் விசுவாசித்தது தீர்க்க தரிசனம், நடக்க போகிறதெல்லாம் தீர்க்க தரிசனம். தெபோராள் இந்த ரெண்டு அதிகாரத்திலையும் ஒரு அவிசுவாசமான அறிக்கை, தீர்க்க தரிசனத்திற்கு மாறான அறிக்கை செய்ததாக இந்த ரெண்டு அதிகாரத்திலையுமே இல்லை. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாய்மார்களே, விசேஷமாக என் ஆண்டவர் இன்று உனக்காக முதலாவது பேச விரும்புகிறார். அது என்ன? உன் வாய் தீர்க்க தரிசனமால் நிரம்பி இருக்கட்டும். ஹல்லேலூயா. உன் வாய் நல்ல அறிக்கைகளினால் நிரம்பி இருக்கட்டும். உன் வாய் உன் குடும்பத்தை குறித்தும், உன் புருஷனை குறித்தும், உன் குடும்பத்தின் சூழ்நிலைமைகளை குறித்தும் நல்ல அறிக்கை செய்கிற தீர்க்க தரிசனத்தின் நாவுகளை கர்த்த தாய்மார்களுக்கு தெபோராளை போல கொடுக்கும்படியாக என் தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அநேகருடைய குடும்பத்திலே தாய்மார்களின் அலுப்பிரச்சனை, அவர்கள் சொல்லுகிற வாயின் வார்த்தைகள் அவருடைய குடும்ப நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. அவர்கள் சொல்லுகிற சாபத்தின் வார்த்தை, அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்திற்கு மாறான வார்த்தை, என் தேவன் அவர்களுக்குள்ளே வைத்திருக்கிற அழைப்புக்கு மாறான வார்த்தை, இப்படி நல்ல அறிக்கை செய்யாமல் தீமையான அறிக்கை செய்கிறதுனாலே அந்த தீமை குடும்பத்திலே நடக்க ஆரம்பித்து விடுகிறது. என் தேவன் இன்றைக்கு உன்னோடு கூட பேச விரும்புகிறார். அது என்ன? தெபோராளை போல ஸ்டார்ட் confessing the prophetical word. Hallelujah. என் தேவனுடைய சமூகத்திலே தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை அறிக்கை செய்ய ஆரம்பி. ஏனென்றால் நீங்கள் எல்லோரும் கர்த்தருடைய பார்வையிலே என்னை உட்பட தெபோராட்களாக என் ஆண்டவர் பார்க்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே உன் சூழ்நிலைமையில் தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை அறிக்கை செய்ய வேண்டும். சரி, நல்லா கவனிக்கணும். இவள் தீர்க்கதரிசியாக நியமிக்கப்பட்ட சூழ்நிலைமை எப்படி? இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் பாவத்தில் இருக்கிறார்கள். என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறார்கள். இவள் தீர்க்கதரிசியா இருக்கிறதுக்கு எந்த சூழ்நிலைமையுமே, இவளுக்கு என்கரேஜ் பண்றதுக்கு, ஊக்குவிப்பதற்கு எந்த சூழ்நிலைமே இல்லை. எல்லா சூழ்நிலைமையும் மாறாகவே இருக்கிறது. ஏன் இவள் தீர்க்க தரிசனமா எழுமி? இவளை தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு ஒரு சர்ச்சோ அல்லது இன்னொரு தீர்க்கதரிசியோ, என்கரேஜ் பண்றதுக்கு ஆட்களோ, இப்படி ஊழியம் செய்யுங்க, அப்படி பேசுங்க, நல்ல அறிக்கை செய்யுங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க அப்படி சொல்லி இவளை என்கரேஜ் பண்ணுவதற்கு ஒருவருமே இல்லாத வறட்சியின் நேரத்திலே என் தேவன் தெபோராளை தெரிந்து கொண்டாள். அப்படியானால் தெபோராள் எழுமி நிற்கும் போது வறட்சியின் நடுவிலே அவள் தீர்க்க தரிசனத்தை சொல்ல ஆரம்பித்தாள். அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையின் சூழ்நிலைமை வறண்டிருந்த போதிலும் என் தேவன் உன்னை தீர்க்கதரிசியாக எழுப்ப விரும்புகிறார். ஹல்லேலூயா. எல்லாம் நல்லா இருக்குமோ தீர்க்க தரிசனம் அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. என் தேவன் உன்னை நல்லறிக்கை தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை தெபோராளை போல இந்த தாய்மார் நாளிலே அறிக்கை செய்யும்படி கர்த்தர் உன்னை உன்னிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ரெண்டாவது, ஆறாம் வசனத்தை ஏழாம் வசனத்தை நீங்க வாசித்து வீட்டில் போய் வாசித்து பார்க்கும் போது இந்த தெபோராள் தீர்க்கதரிசியாக தெரிந்து கொள்ளப்பட்டது மாத்திரமல்ல, தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறது மாத்திரமல்ல, இவள் ஒரு தலைவியாக காணப்பட்டாள். எப்படி? ஏன் அதை சொல்லுகிறேன் என்றால், இஸ்ரேல் ஜனத்தை நியாயம் தீர்ப்பது மாத்திரமல்ல, இந்த ஜனத்திற்கு முன்பதாக அவருடைய அடிமைத்தனத்திலிருந்து, யுத்தத்திலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து அவர்களை சுயாதீனத்திலும் விடுதலையும் நடத்தும்படியான ஒரு தலைவியாக ஆண்டவர் தெபோராளை தெரிந்து கொண்டார். இவள் ஒரு தலைவியாக, லீடராக அவர் ஆண்டவர் தெரிந்து கொண்டது மாத்திரம் இருந்தது மாத்திரமல்ல, மற்ற தலைவர்களை இவர் எழுப்பும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெபோராளாக காணப்பட்டார். ஏதை சொல்கிறேன் சொன்னால், நீங்கள் நான்காம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் போது யுத்தம் ஆரம்பிக்க போகிறது.
யாருக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற இந்த ராஜா கானானிய ராஜாவும் அவனுடைய படை தளபதியும் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைத்தனத்தில் வைத்திருக்கிறார்கள். தெபோராள் எழும்பி தீர்க்க தரிசனம் சொல்கிறாள், இந்த ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று போராடுகிறாள். இந்த போராட்டத்தில் இன்னொரு நபரை என் ஆண்டவர் தெபோராளோடு சேர்க்க விரும்புகிறார், அதுதான் பாராக். நீங்கள் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் போது இந்த பாராக் ஒன்றுமில்லாமல் சாதாரணமான மனுஷனாக இருந்தான். இந்த மனுஷனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்லி தெபோராள் சொல்லிவிடுகிறாள். அப்போ பாராக் இந்த சாதாரணமாக இருந்த மனுஷனை இப்பொழுது ஒரு யுத்த வீரனாக தெபோராள் மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த பயந்திருந்த இந்த பாராக்கை இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்களை யுத்தத்தின் மூலமாக விடுதலையாக்கி கொண்டு வரக்கூடிய அளவிற்கு அவனுக்குள்ளே வைராக்கியத்தையும் அவனுக்குள்ளே ஒரு பலத்தையும் சத்துவத்தையும் தீர்க்க தரிசனத்தின் மூலமாக ஊட்டிவிட்ட இந்த தெபோராளாகத்தான் இந்த தெபோராள் இருக்கிறார். அப்படியானால் அவள் ஒரு தலைவியாக மாத்திரமல்ல, அநேக தலைவர்களை அவள் ஊக்குவித்து எழுப்பிவிடும் ஒரு வல்லமுள்ள கருவியாக அவள் காணப்பட்டாள். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நான் முதல்ல ஆராதனை சொன்னது போல நீ ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் எனக்கு அப்படியெல்லாம் ஒரு பெரிய ஊழியெல்லாம் கிடையாது அப்படி சொன்னா, உன்னுடைய குடும்பத்திற்குள்ளேயே கர்த்தர் பாராக்கை வைத்திருக்கிறார். இந்த பாராக் யாராக இருக்கலாம்? உன் பிள்ளைகளாக இருக்கலாம், உன் பிள்ளைகளில் யாராவது ஒருவராக இருக்கலாம். கர்த்தர் அந்த சாதாரணமாக இருக்கிற அந்த பிள்ளையை கர்த்தர் அசாதாரணமாக மாற்றி, ஞானம் இல்லாமல் இருக்கிற அந்த பிள்ளையை ஞானமுள்ளவளாய் மாற்றி, ஞானமுள்ளவனாய் மாற்றி, அந்த சாதாரணமாக இருக்கிற ஆண்டவர் விட்டு தூரமாய் போயிருக்கிற அந்த பிள்ளையை என் தேவனுக்காக வைராக்கியமாய் மாற்றி, ஒரு பாராக்காக யுத்த வீரனாக வீராங்கனையாக என் தேவன் உன்னை கொண்டு அவர்களை மாற்ற முடியும். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. என்னுடைய குடும்பத்தை உதாரணமாக சொல்லுகிறேன், அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். நாங்கள் ஏழு பேர், அஞ்சு பசங்க. இந்த அஞ்சு பசங்களும் பண்ணாத சேட்டை. என் ஆண்டவர் விட்டு தூரமாய் போனோம். ஒரு போதருடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும் வேத வசனம் விட்டு தூரமாய், இயேசுவை கசந்து, சபையை கசந்து, என் தகப்பனுக்கும் எங்கள் தாய்க்கும் எவ்வளவு வெக்கக்கேடாக நாங்கள் நடக்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு பாவத்திலே நடந்தோம். அதிலும் விசேஷமா என்னுடைய பிரதர்ஸ் ட்ரக்ஸ் அதுலாம் அவ்வளவு மோசமாய் போய்கொண்டிருந்த நிலைமையிலும் எங்களுடைய தாயும் தகப்பனும் தீர்க்க தரிசனமாய் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா. அவர்கள் எங்கள் மேல் கைகளை வைத்து ஜெபித்தார்கள், இந்த பிள்ளை மாற வேண்டும், இந்த பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த பிள்ளை சாதாரண நிலைமையிலிருந்து என் தேவனுக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளின் மேல், எங்களின் மேல் ஜெபத்தை செய்ததனாலே தெபோராளை போல அந்த ஜெபம் எங்களுக்குள்ளே தங்கியிருந்து எங்களை, எங்கள் மேல் போட்ட அந்த விதை இப்பொழுது எங்களை மாற்றி ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கும் சாட்சிகளாக எங்களை ஆங்காங்கே நிறுத்தியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் சபை, உன் குடும்பத்திலே கர்த்தர் உன் பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். தாய்மார்கள் இன்றையிலிருந்து ஒரு உடன்படிக்கை எடுக்க வேண்டும். என்ன உடன்படிக்கை? அந்த பிள்ளையை நீங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் இருந்தால், உங்களுடைய குடும்பத்தில் அந்த பின்மாறி போன மகனை போல உங்களுடைய குடும்பத்தில் மகன்கள் இருந்தால், பிள்ளைகள் இருந்தால், ஆண்டவருடைய சமூகத்திலே நீங்கள் ஜெபத்திலே தரித்திருந்து, கர்த்தாவே இவனை பாராக்கை போல மாற்றும் ஐயா, இவரை பாராக்கை போல மாற்றும் ஐயா என்று சொல்லி தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் தீர்க்க தரிசனத்தின் கண்களோடு ஜெபிக்கும் போது அது நிச்சயம் உன் குடும்பத்தில் நடக்கும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த சபையில் ஒருவேளை உங்களில் யாரும் அப்படி இல்லாவிட்டால், என்னுடைய இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலே இன்றைக்கு ஜெபத்தோடு சொல்லட்டும், உன் குடும்பத்தில் கர்த்தர் உன் பிள்ளைகளை பாராக்காக மாற்றட்டும். சாதாரண நிலைமையிலிருந்து அசாதாரணமாக, ஞானமற்ற நிலைமையிலிருந்து ஞானமுள்ள பிள்ளைகளாக, ஹல்லேலூயா, தரித்திரத்திலிருந்து ஐஸ்வர்யமான பிள்ளைகளாக, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத ரட்சிப்பு இல்லாத நிலவிலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து அபிஷேகம் பெற்று உன்னை விட ஆசீர்வதிக்கப்பட்ட யுத்த வீரர்களாக உன் சந்ததியை தேவன் இந்த நாட்களிலே எழுப்ப விரும்புகிறார் அப்படி நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுற மாத்திர கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கைதட்டதெல்லாம் போதாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆகவே உனக்குள்ளே கர்த்தர் பாராக்கை வைத்திருக்கிறார். இந்த தெபோராள் பாராக்கை உருவாக்கினவள். ஹல்லேலூயா. எப்படி உருவாக்குகிறாள் என்று பாருங்கள். இரண்டாவது பாயிண்ட்ல, அவள் ஒரு தலைவி,
பாராக்க ஒரு தலைவனாக அவள் உருவாக்குகிறான். எப்படி? நம்பர் ஒன், அவர் வந்த பாராக்கும் தெபோராளும் சந்தித்த அந்த நிமிடத்திலிருந்து அவருடைய சம்பாஷணை எல்லாமே தீர்க்க தரிசனமாக காணப்பட்டது. ஹலேலூயா. பாராக்கு வந்து தெபோராள்ட பேச வந்தபோது தெபோராள் தன் தேவன் கொடுத்த அதிகாரத்தின் வல்லமையிலே தீர்க்க தரிசனத்தின் வல்லமையிலே பாராக்கோடு செய்ய போகிறதை குறித்து பேசினாள். ஹலேலூயா. அவன் என்ன செஞ்சான், அவன் எங்கிருந்து வந்தான், அவன் எப்படி உள்ளவன், எந்த குடும்பத்தில் உள்ளவன், முடிஞ்ச கதை, நடந்த கதை, நஞ்ச கதை, பிஞ்ச கதை, அதையெல்லாம் தெபோராள் பேசவே இல்லை. இனிமேல் நீ என்ன செய்ய போகிறாய், ஹல்லேலூயா, இதுவரைக்கும் நீ எப்படி இருந்தியோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, இனிமேல் பாராக்கே உன்னை கொண்டு கர்த்தர் பலத்த கிரியை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி அந்த சம்பாஷணை முதலாவது தீர்க்க தரிசனமாகவே காணப்பட்டது. நல்ல கவனிக்கணும், இந்த சம்பாஷணை தீர்க்க தரிசனமாகவே காணப்பட்டது. எத்தனை முறை தாய்மார்கள் உன்னுடைய பிள்ளைகளோடு உட்கார்ந்து தீர்க்க தரிசனமாய் பேசி இருக்கிறாய். ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் மகனே, நீ இப்போ இருக்கிற நிலைமையில காட்டிலும் நீ நல்லா இருப்பா மகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை தொடுவார் நிச்சயமாக, உன்னை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி என்றைக்காவது அருமையான தாய்மார்களே உன்னுடைய பிள்ளைகளோடு அமர்ந்து தீர்க்க தரிசனத்தின் வார்த்தைகளை நீ அவளுக்குள்ளே புகுட்டி இருக்கிறாயா? இந்த தெபோராளை போல, பாராக்கிட்ட பேசினது போல தீர்க்க தரிசனத்தின் சம்பாஷணை. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே முதலாவது தீர்க்க தரிசனம், இரண்டாவது இந்த பாராக்கோடு தெபோராள் பேசிக் கொண்டிருக்கும் போது இவன் என்ன செய்ய வேண்டும் என்கிறதை தெளிவாக தெபோராள் சொல்லிக் கொடுத்தாள். ஹல்லேலூயா. என்ன செய்ய வேண்டும், அவ எங்க போகணும், எப்படி யுத்தம் செய்யணும் என்கிறது எல்லாவற்றையும் தீர்க்க தரிசனத்தின் ஞானத்தினாலே, ஆண்டவர் கொடுத்த விசேஷமான ஞானத்தினாலே, நீ வேற ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை, நான் சொல்றதை செய். ஹல்லேலூயா. அப்படியானால் தெபோராளுக்கு இந்த யுத்தத்தை பற்றியும் இந்த பாராக் செய்ய போகிற ஊழியத்தை பற்றியும் நன்கு அறிந்திருந்தாள். அப்படியானால் இதுல ஒன்றை கவனிக்க வேண்டும். மூன்றாவதாக, முதலாவது தீர்க்க தரிசனத்தினாலே அவனை உருவாக்கினாள், இரண்டாவது அவன் செய்ய போகிற ஊழியத்தை சொல்லி அவனை உருவாக்கினாள், மூன்றாவதாக இந்த பாராக் வந்து பயந்தவன். ஏன்னா நீங்க வசனத்தை வாசித்து பாருங்க, யுத்தத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்லி தெபோராள் சொல்லும் போது இவன் தெபோராட்ட கேட்கிறான், நீ என் கூட கொஞ்சம் வாங்க, நான் தனியாக போகிறது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, இது வரைக்கும் நான் செஞ்சதில்லை, இது வரைக்கும் யார்ட்டையும் போய் சண்டை போட்டதில்லை, ஆகவே நீ என் கூட கொஞ்சம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெபோராள்கிட்ட பாராக் கேட்குறான். உடனே தெபோராள் சொல்கிறா, டோன்ட் வரி, ஐ வில் கம். ஹல்லேலூயா. இது என்னத்தை காட்டுகிறது? மூன்றாவதாக என்னத்தை காட்டுகிறது என்று சொன்னால், இது பின்னாலே இதனுடைய விளக்கத்தை நான் சொல்கிறேன், இதை மட்டும் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். அது என்ன சொன்னால், தெபோராள் பாராக் என்ன செய்ய வேண்டும் என்று இவள் சொல்லிக் கொடுத்தாலோ அதை செய்வதற்குரிய சத்துவத்தையும் தெபோராள் பெற்றிருந்தாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை உதாரணமாக சொல்லுவேன் என்று சொன்னால், இந்த தண்ணியை போய் ஊற்றிட்டு வா, சாதாரணமான ஒரு வேலை, அதை கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு வேலை சொல்லுவோமே, கார் ஓட்டு அப்படின்னு சொல்லி நான் ஒருத்தர் கார் சொல்லி கொடுக்குறேன், டிரைவிங் சொல்லி கொடுக்குறேன், எனக்கு டிரைவிங் தெரிஞ்சாதான் அந்த ஆளுக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்க முடியும், எங்கே பிரேக்கு, எங்கே கிளச்சு, எங்கே கியரு என்று சொல்லி எனக்கு தெரிஞ்சாதான் அந்த ஆளுக்கு நான் சொல்லிக் கொடுக்க முடியும். எனக்கே தெரியாமல் நானே எல்போர்டாக இருக்கும்போது இன்னொரு எல்போர்டுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கறது? ஹல்லேலூயா. அப்போது எல்போர்டாக இருந்து இன்னொரு எல்போர்டு சொல்லிக் கொடுத்தா நான் சொல்லிக் கொடுக்கறது எல்லாமே விளங்காமல் போகும், ஏன்னா எனக்கு ஒன்றும் செய்ய தெரியாது. ஒருவேளை ஞான கார் எப்படி ஓடும், ஸ்டீரிங் வீல் எங்கே இருக்குது, பிரேக் எங்கே இருக்குது, கிளச் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தாலும், ஞானம் இருந்தாலும், அந்த ஞானத்தை கொண்டு நான் கார் ஓட்டி நான் பழகி எனக்கு ஃபுல் லைசன்ஸ் இருந்தால் இன்னொரு எல்லை நான் உருவாக்கலாம். கத்த நான் மகிமைப்படுவதாக. ஒரு உலக பிரகாரமான இந்த வண்டியவே ஓட்டுவதற்கு இந்த இந்த ஞானம் மாத்திரமல்ல, இந்த அனுபவம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் தெபோராள் சொல்கிறாள், நான் வாரேன், கவலைப்படாத. ஹல்லேலூயா. எனக்கு யுத்தமெல்லாம், யுத்தம் பண்ணுறதுலாம் சுஜிப்பி, ஏன்னா நான் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கேன். இதுக்கு முந்தைய செய்யாம இருந்திருக்கலாம், ஆனால் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்கிற விசேஷமான அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. ஆகவே பாராக், டோன்ட் வரி, ஐ வில் கம் வித் யூ. ஹல்லேலூயா. அப்படியானால் பாராக்குடைய பிரயாணத்திலே முழுவதும் இந்த தெபோராள் காணப்பட்டாள் என்று சொல்லி நான் பார்க்கிறேன். மூணு காரியம் நான் சொன்னேன். அப்படி இவள் தலைவியாக இருந்தது மாத்திரமல்ல, தலைவனை உருவாக்கினாள், பாராக்கை உருவாக்கினாள். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே,
உன் குடும்பத்திலும் அருமையான தாய்மார்களை விசேஷமாக உன் குடும்பத்திலே கர்த்தர் தலைவர்களை உருவாக்க அவர் நியமனம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. நீ ஒருவேளை விசுவாசிக்கிறியோ விசுவாசிக்கலையோ கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. உன் இரத்தத்தில் ஒரு பெரியவனை ஒரு பெரியவளை கர்த்தர் உருவாக்க இப்போ திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் குடும்பத்தில் அது நடக்கட்டும், என் பிள்ளைகள் அப்படி இருக்கட்டும் அப்படி சொல்றவங்க மட்டும் சத்தமா கையை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாபு. ஹல்லேலூயா. அடைச்சு அப்பா அல்லேலூயா சொல்லாதீங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் அது நடைபெறும், உன் ரத்தத்தில் நான் நடைபெறும். ஆனா நீ ஒண்ணு செய்யணும், உன் பிள்ளைகிடத்துல தீர்க்க தரிசனமா பேசணும். ஹல்லேலூயா. You talk about the word of God. You talk about the living spirit of God. You talk about prophecy. You talk about how they are going to live. இதுவரைக்கும் எப்படி ஜீவித்தார்களோ அதை மறந்து அதையே சொல்லி 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 காட்டி அந்த பிள்ளையை கொட்டுவதற்கு பதிலாக இனிமேல் எப்படி நடக்க வேண்டும் என்கிற அந்த வழிவாசல்களை தீர்க்க தரிசனத்தின் பாதையை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்போமாக. இரண்டாவதாக அந்த பிள்ளைகள் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் நமக்கே சரணம் தெரியல. அதுதான் பிரச்சனை. அதுலேயும் விசேஷமாக நம்ம வந்து இங்கே வாழலை, நம்ம அங்கிருந்து இங்கே வந்தோம் பார்த்தீங்களா. அதனால அங்கே உள்ள பேக்கேஜும் இங்கே கொண்டாந்துருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அங்கேருந்து கொண்டாந்ததுனால நம்ம குழம்பி போயிருக்கிறோம். இப்போ அங்கே மாதிரி இதை என் பிள்ளைய வளர்க்குறதா, இல்லை இங்கே மாதிரி என் பிள்ளைய வளர்க்குறதா, இல்லை ரெண்டாங்கட்ட நிலைமையில் வளர்க்குறதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் ஒரு இது ஒரு தாயிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நம்முடைய சபை விசுவாசி இல்லை, என்னம்மா அவங்க மகன் இப்படி போயிட்டாரு. ஹல்லேலூயா. அவர் பார்க்க ஒரு சைஸாக இருக்காரு, இயேசுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியலே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன செய்யுது பாஸ்டர், உலகம் அப்படி, இந்த கல்ச்சர் அப்படி, ஆஸ்திரேலியா கல்ச்சர் அப்படி, மண்ணாங்கட்டி கல்ச்சர். ஹல்லேலூயா. நான் முதல் ஆராதனை சொன்னது போல, டோன்ட் கெட் சக்ட் இன்டு திஸ் கல்ச்சர், பிகாஸ் யுவர் கல்ச்சர் இன் த பைபிள் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் கல்ச்சர். இட் இஸ் நாட் ஸ்ரீலங்கன், இட் இஸ் நாட் ஆஸ்திரேலியன், இட்ஸ் நாட் இந்தியன், இட் இஸ் அ ஹெவன்லி கல்ச்சர், அ பியூர் ஹோலி கல்ச்சர். ஹல்லேலூயா. அப்போ அந்த அம்மா பேசுற பேச்சில் சம்பாஷணிலே தெரியுது, கிவன் அப் ஹோப், இனிமேல் நம்பிக்கை இல்லை, அவன் என்ன செய்ய போறானோ ஏது செய்ய போறானோ எனக்கே தெரியல. அப்படி ஒரு நம்பிக்கையற்ற வார்த்தைகளை அந்த தாயின் வாயிலிருந்து புறப்பட்ட பொழுது என் இருதயம் வேதனைப்பட்டது. ஏன் தெரியுமா? ஒரு நல்ல விசுவாசி, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள், நாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற சந்ததிகளை பாராக்காக உருவாக்கும்படியாக. ஹல்லேலூயா. நீ அந்த பிள்ளைய டாக்டரா உருவாக்குறியோ, இன்ஜினியரா உருவாக்குறியோ, லாயரா உருவாக்குறியோ, அக்கௌண்டண்டா உருவாக்குறியோ, டீச்சரா உருவாக்குறியோ, அதெல்லாம் இரண்டாவது காரியம். ஆண்டவருடைய சமூகத்தில் விசேஷமாக தாய்மார்களே, நீ ஜெபிக்க ஆரம்பி, என்ன என் பிள்ளைகளின் மேலே நான் தீர்க்க தரிசனம் சொல்லுவேன். ஹல்லேலூயா. நீ வேற யாருக்கு தீர்க்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் பரவாயில்லை, உன் பிள்ளைகளின் மேலே நீ தீர்க்க தரிசனம் சொல்லி போல, என் பிள்ளை இப்படி வாழும், என் பிள்ளைகள் இப்படி இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லு பழகு. என் தேவன் உன் குடும்பத்தை வாழையடி வாழையாய் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆகவே வாராக்குகளை உருவாக்கினால் யாரு தேபோரா. மூன்றாவதாக, நான்காம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, நான் முதலாவது சொன்னது போல தெபோராள் பாராக்கிட்ட சொல்றான், சொல்ற ஐ வில் கம் வித் யூ. ஹல்லேலூயா. நான் யுத்தத்திற்கு வருகிறேன், கவலைப்படாதே அப்படின்னு சொன்ன ஒரு பெண்மணி தன் குடும்பத்தை விட்டு தன் புருஷனை விட்டு அந்த நாட்களிலே வீட்டை விட்டு வெளியே வந்து காரியங்களை செய்கிறதே ஒரு ஒரு பெரிய வேலை, ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுலயும் தீர்க்கதரிசியாக ஆண்டவள் அவளை உபயோகப்படுத்தினார். அதுலயும் இப்போ ஒரு யுத்த வீராங்கனையாக போகிறாள் என்று சொன்னால் இது மேலான காரியம் அப்படி சொன்ன அவளுக்குள்ளே she had this boldness and the anointing of courage. ஹல்லேலூயா. அதாவது தாவீதுக்குள் இருந்த, கோலியாத்துக்கு முன்னால போய் நிற்கும் போது இருந்த அந்த வைராக்கியம் தெபோராளுக்குள் இருந்தது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. மோசே பார்வோனுக்கு முன்பதாக நின்று பார்வோனை சவால் விட்டது போல அந்த வைராக்கியம் தெபோராளுக்குள் இருந்தது. அப்படியானால் வைராக்கியம், என் ஜனத்திற்காக நான் யுத்தம் செய்ய ஆயத்தம். ஹல்லேலூயா. நான் எதை என் ஜனங்கள் இழந்திருக்கிறார்களோ, இதான் பாயிண்ட், ஆவிக்குரிய பாயிண்ட், எதை என் ஜனங்கள் இழந்திருக்கிறார்களோ அதை திரும்ப அவர்களுக்கு கொடுக்கும்படி நான் யுத்தம் செய்யவும் ஆயத்தம். பிரைஸ் பீ டு காட். நான் ஃபர்ஸ்ட் ஆராதனையில் சொன்னது போல, ஆர் யூ ரெடி டு ஃபைட் ஃபார் தி திங்ஸ் சைத்தன் ஹஸ் டேக்கன் ஃப்ரம் யூ? இட் குட் பி எனிதிங். ஹல்லேலூயா. இன்க்ளூடிங் யுவர் ஃபேமிலி. சில நேரத்தில் சாத்தானவன் நம்முடைய பிள்ளைகளை கூட,
நம்முடைய அந்தஸ்தை கூட நம்முடைய எல்லாவற்றையும் கூட அவன் பறித்து போய் விடுகிறான். அப்படியானால் ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த தபோராள் வைராக்கியமாய் உறுதியாய் எழும்பி நின்றது போல தைரியமாய் எழும்பி நின்றது போல எனக்காகவும் என் உடைமைகளுக்காகவும் நான் யுத்தம் செய்ய ஆயத்தம். ஹல்லேலூயா. நிறைய பேசிவ் கிறிஸ்டியன்ஸ், முதலாளர் சொன்னது போல பேசிவ் கிறிஸ்டியன்ஸ், தே லெட் எவ்ரிதிங் கோ பை. பரவாயில்ல, அவங்க என்கிட்ட இதை எடுத்துட்டு போயிட்டாங்களா பரவாயில்ல, இதை கொண்டு போறியா பரவாயில்ல, என் பிள்ளை சாத்தான் கொண்டு போயிட்டானா பரவாயில்ல, ஹல்லேலூயா, என் பிள்ளை ட்ரக்ஸ்ல போகா என்ன செய்யறது, ஒன்றும் செய்ய முடியலையே பாஸ்டர், பரவாயில்ல கர்த்தர் பார்த்து கர்த்தர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. ஆவியானவர் இன்று நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக தெபோராள் செய்தது, என் ஜனத்திற்காக நான் யுத்தத்தில் இறங்க ஆயத்தம். அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்காகவும் உன் உடைமைகளுக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் என் தேவன் உன்னை யுத்த களத்தில் இறங்க பண்ண விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட யுத்த களம் தெரியுமா? அந்த பிரச்சனையில் இருக்கிறவளை நாம் நேசிக்க வேண்டும், ஆனால் அவர்களை தூண்டிவிடுகிற பிசாசை எபேசியர் 6 அதிகாரத்தில் வாசிக்கிறது போல அந்தகார லோகாதிபதிகளோடு நம்முடைய யுத்தம் இருக்கிறது. ஆகவே அந்த யுத்தத்தை துவங்க ஆயத்தப்படு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக அந்த யுத்தத்தை செய்ய ஆயத்தப்படு. பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக அந்த யுத்தத்தை செய்ய ஆயத்தப்படு. உன்னிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட எல்லா காரியங்களும் திரும்ப உன்னிடத்தில் வருவதற்கென்று அந்த யுத்தத்தில் இறங்க ஆயத்தப்படு. என் தேவன் உன்னை அபிஷேகிக்க போகிறார். ஹல்லேலூயா. ஆகவே மூன்றாவதாக யுத்தத்தின் வைராக்கியம். Until I receive, until I see the victory, until I see my blessings on my children, I will not sleep and slumber. யுத்தம் செய்ய தெபோராள் கிளம்பினாள். நான்காவதாக, 9:14 நாங்கள் வாசிக்கும் போது, 9:14 தெபோராள் என்ன செய்ய வேண்டும் என்கிற தெளிவான ஞானத்தோடு செயல்பட்டாள். எங்க போகணும், எதை செய்யணும் என்று சொல்லி தெளிவா தெபோராளுக்கு தெரியும். இப்ப பாராக்க அனுப்புறா, பாராக்கு போய் யுத்தம் செய்துவா அப்படின்னு சொல்லி சும்மா அனுப்பி விடல. பாராக்குக்கு ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஹல்லேலூயா. நீ புறப்படு, என் ஆண்டவர் உனக்கு முன்புதாக நடப்பார், நீ இந்த வழியை போ, உன் யுத்த நீ யாருக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகிறாய் என்கிறத எல்லா டீட்டெயில் கிளியர் டீட்டெயில் அவ்வளத்தையும் சொல்லி கொடுத்து தானும் அந்த செயல்பாட்டுக்குள்ளே இறங்குகிறாள். கர்த்தர் நான் மகிமைப்படுவதாக. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து அந்த காரியத்தை உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். 14 4:14 என்று நினைக்கிறேன். 4:9 வாசிங்க. 4:9 அதற்கு அவள், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், நான் உன்னோடு கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாயிருக்கிற மேன்மை உனக்கு கிடையாது. அது நான் பின்னால சொல்றேன். இந்த பிரயாணத்தில் உனக்கு மேன்மை கிடையாது, அது பின்னால சொல்றேன். கர்த்தர் சிசேராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி, கர்த்தர் சிசேராவை இஸ்ரேல் ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி உன் கையில் ஒப்பு கொடுக்கும் நாள் இதுவே. ஹல்லேலூயா. சரி, அதுக்கு பின்னால் வீட்டில் போய் பாஸ்ட் போற, எங்க போகணும், எங்க செய்யணும் என்று சொல்லி எல்லாம் தெபோராள் சொல்லி கொடுக்கிறார். ஆகவே நீ யுத்தம் செய்யும் நாள் இதுவே, என் தேவன் உனக்கு வெற்றியை தரும் நாள் இதுவே, நீ புறப்பட்டு போ. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுது. அப்படியானா என் தேவனுடைய தெளிவான நடத்துதலின் நேரம், காலம், சூழ்நிலைமை, செயல்பாடு, வெற்றி இதையெல்லாம் கரெக்டாக சொல்லிக் கொடுக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இப்போ புறப்படு, நாளைக்கெல்லாம் கிடையாது. கர்த்தர் நாம் மகிமைப்படு, இன்னைக்கு. த டைம் ஹஸ் கம் நவ். ஹல்லேலூயா. நம்ம டூ லேட்டாக நிறைய காரியங்களை விட்டுட்டோம். ஆகவே கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு அறிவுரையாக ஆவிக்குரிய ரீதியில் சொல்ல விரும்புகிறார். உனக்காகவும் உன் உடைமைகளுக்காகவும் நீ கர்த்தருடைய சமூகத்தில் போராட, ஜபத்தில் போராட. நீ வேற எந்த யுத்தத்தின் ஆயுதங்களை எடுக்க தேவையில்லை. பாராக்கோ யுத்தத்தின் ஆயுதங்களை எடுத்து புறப்பட்டு போனார், ஆனால் அந்த யுத்தத்திலே என் ஆண்டவர் ஏற்கனவே ஜெயத்தை அவர்களுக்கு கொடுத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. அப்படியானால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு ஆயுதம், அதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. உன் ஹல்லேலூயா, உன் பிள்ளைகளுடைய போட்டோவை வச்சு கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அந்த கையை வச்சு கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் இந்த வெளி
வேளையிலே உமக்கு முடி சமூகத்திலே இதற்காக போராடுகிறேன் தேவனுடைய சமூகத்திலே அப்படி சொல்லி தேவ சமூகத்தின் ஜெபத்தின் ஆயுதத்தை உபயோகப்படுத்தும் போது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருகிறார் அப்போ தெபோராளுக்கு தெளிவான நடத்துதலின் ஞானம் காணப்பட்டது தீர்க்க தரிசனத்தின் நடத்தல் வேற என்ன செய்யணும் எப்படி செய்யணும் எங்க போகணும் யாரை சந்திக்கணும் அந்த தெளிவான நடத்தல் வேற கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக அவள் அது இருந்தது நாலு அஞ்சாவது வாசிங்க நீங்கள் வீட்டில் போய் நாலாவதிகாரம் 14-16 வரைக்கும் வாசித்துட்டு 17-23 வரைக்கும் ரெண்டை பிரித்து வாசித்து பாருங்க அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் அஞ்சாவதாக இந்த தெபோராள் யுத்த வீராங்கனையாக காணப்பட்டாள் ஹல்லேலூயா அவள் யுத்தத்தை பற்றி பாராக்கு பின்னாலே போய் நிற்கலை அல்லது பாராக்கு நீ போய் யுத்தம் செய்யின்னு சொல்லலை ஷீ வென்ட் டு த பிளேஸ் ஆஃப் வார்ஃபேர் அந்த யுத்த களத்தில் யுத்த வீராங்கனையாக அவள் இறங்கி நின்றாள் கர்த்தர் மகிமைப்படுவதாக எதையும் சந்திக்க ஆயத்தம் ஹல்லேலூயா என் ஜீவனையும் கொடுக்க ஆயத்தம் இந்த வெற்றியை காண்கிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் என்கிற ஒரு வைராக்கியமான விடாப்பிடியான யுத்த வீராங்கனையாக அவள் காணப்பட்டாள் என்று சொல்லி உங்கள் மத்தியில் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஆறாவது வாசிங்க 18 வசனத்திலும் 22 வசனம் வரைக்கும் In the battle God had prepared another woman Hallelujah நீ முதல்ல வாசித்தது போல 9 வசனத்தில் இப்போ என்ன நடக்குது பாராக் போ சொல்கிறான் பாராக்க தெபோராள் போ சொல்கிறான் பாராக் சொல்கிறான் நான் நீ இல்லாமல் போக மாட்டேன் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தெபோரா கிளம்பி போகிறான் இதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நாம் புரிஞ்சு கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிற அந்த கஷ்டத்தின் பாதையிலே அவங்களால செல்லத்தில் முடியலைன்னு சொல்லும்போது நாமும் அதில் பங்காளிகளாக காணப்படணும் அவங்கள போயிட்டு கண்டம் பண்ணக்கூடாது ஹல்லேலூயா இப்போ தெபோராள் கடந்து கூட போகிறா அப்போ கூட போகும்போதே புறப்படுறதுக்கு முன்னால் சொல்கிறா நீ தனியாக போய் இந்த யுத்தத்தில் ஜெயம் பெற்றிருந்தா உனக்கு இந்த ஜெயத்திலே மகிமை நான் உனக்கு தருவேன் வெற்றியை உன் கையிலே நீ தருவேன் அதாவது யுத்தத்தின் முடிவை அல்லது இந்த ராஜாவை கொல்வதற்குரிய அந்த மகுடமான செயலை உனக்கு தருவேன்னு இன்னொரு விதத்தெல்லாம் வாசித்து பார்க்கலாம் ஆனால் இங்கே தெபோரா என்ன சொல்கிறா இன்னொன்று அது உனக்கு கிடையாது ஏன்னா இப்போ நீ என்னை கூட்டிகிட்டு போக போகிற நீ என்னை இப்போ சார்ந்திருக்கிறதுனால இப்போது இந்த யுத்தத்தின் ஜெயம் ஒரு ஸ்திரீயின் கையிலே இருக்க போகிறது அப்படி சொல்லிட்டு அந்த ஸ்திரீயினுடைய பெயரை 21 வசனத்தில் நீங்கள் வாசிக்கிறீர்கள் எப்படி அந்த ஸ்திரீ இந்த செசேராவை கொல்றா என்று சொல்லி இவன் ஓடி போறான் தப்பி ஓடுறான் அதுக்கு முன்னால் ஆண்டவர் யுத்தம் செஞ்சிட்டாரு என் தேவன் யுத்தம் செஞ்சு எல்லாத்தையும் சின்ன பின்னமா ஆக்கணும்னு இவன் தன் வாகனத்தை விட்டு புறப்பட்டு ஓடி தலைதெறிக்க ஓடி போறான் எங்கேயாவது போய் நான் மறைஞ்சுக்கிடணும் அப்படி சொல்லிட்டு இந்த செசேரா ஓடி போகும்போது ஒரு டென்ட்டை பார்க்கறான் அந்த டென்ட்டுக்குள்ள போய் மறைஞ்சுக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகும்போது வாசல ஒரு ஸ்திரீ நிற்கிறாள் அந்த ஸ்திரீட்ட சொல்லிட்டு போறான் நான் உள்ள போறேன் என்னை யாராவது தேடி வந்தா யார்ட்டையும் சொல்லிடாத நான் உள்ள இருக்கேன்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு யுத்தத்தின் களைப்புல அந்த டென்ட்டுக்குள்ள போய் தூங்கிறான் உள்ள போய் தூங்கினா 21 வசனத்தில் சொன்னப்பட்ட அந்த ஸ்ரீ என்ன செய்யறா வாசிங்க 21 தேங்க்யூ ஹல்லேலூயா 21 வாசிங்க பின்பு எபோரின் மனைவியாக யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து தேங்க்யூ தேங்க்யூ இந்த யாகேல் என்ன செய்கிறாள் சுத்தியல் எடுத்துட்டு வந்து ஆணி எடுத்துட்டு வந்து டென்ட் பிச் பண்ற அந்த ஆணி எடுத்துட்டு வந்து நெற்றியில ஒரே அடி ஹல்லேலூயா அங்கனே இவ்வளோ பெரிய வீரர்களின் அல்லது படத்தளபதியாக இருக்கிற இந்த செசேராவை கொண்டு விடுகிறாள் ஜெயம் பாராக்கின் கையில் இல்லை இந்த ஸ்திரீயின் கையில் ஆண்டவர் வைத்திருந்தார் அப்போ இங்கே தெபோரா என்ன சொல்றா நல்ல கவனிங்க இந்த யுத்தத்தில் நான் தனித்தவளாக அல்ல இந்த யுத்தத்தில் எனக்காக இந்த யுத்தத்தை முடிவு பெற செய்யும்படி அல்லது நிறைவு பெற செய்யும்படி என்னை போலவே இந்த யுத்தத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற இன்னொரு ஸ்திரீயை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஹல்லேலூயா இது என்ன பாடம் தெரியுமா நிறைய பேர் சொல்லுவாங்க தாய்மார்கள் ஐயோ நான் படுற பாடு யாரும் பற்றப்படாது ஹல்லேலூயா என் வாழ்க்கையில் என்ன கஷ்டப்பட்டது என்ன மாதிரி கஷ்டப்பட்டது யாருமே இல்லை இந்த யுத்தத்தில் நான் ஒருத்தன் தான் தனிமை தனியா கஷ்டப்படுறேன் கிடையாது உன்ன மாதிரி யுத்தத்தில் உனக்காக உனக்கு உதவி செய்யும்படியாக இன்னொரு ஆளையும் கர்த்தர் நியமித்திருக்கிறார் அவர்களும் உங்களைப் போலவே கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக டீம் ஒர்க் கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும் ஆகவே அப்படி ஒருவேளை நீ இல்லை எனக்கு யாருக்குமே அப்படி இல்லை என்று சொல்லி யாகேல்
இந்த தெபோராளுக்கு ஆண்டவர் யாகேலை கொடுத்திருந்தது போல உன்னுடைய வாழ்க்கையிலே யாகேல்கள் இல்லை என்று சொன்னால் நீ ஆண்டவருடைய சமூகத்தில் சபையில் போதகரை தெரிந்து கொள்ளலாம், போதகருடைய மனைவியை தெரிந்து கொள்ளலாம். கர்த்தர் ஒருவரை உங்களுக்காக யுத்தத்தின் ஜெயத்தை முடிவு பெற செய்யும்படி அல்லது ஜெயத்தை கொடுக்கும்படி யுத்தத்தில் உனக்காக ஜெபிக்கும்படி உனக்காக போராடும்படி உனக்காக திறப்பின் வாசல் நிற்கும்படி இன்னொரு ஆளை கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். அதான் யாகேல். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தனித்தவள் அல்ல. நீ போராடி கொண்டிருக்கிற யுத்த களத்திலே நீ தனித்தவளாய் அல்ல. தெபோராளுக்கு தெரிந்தது போல யாகேலுடைய கரங்களில் தான் ஜெயம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, அதுபோல கர்த்தர் உனக்காக போராடும்படி உன்னுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கும்படி யாகேலை கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். அது யாருன்னு நீ கண்டுபிடிக்கணும். உலக பிரகாரமான யாகேல் இல்லை. நிறைய பேருக்கு வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உலக பிரகாரமாக ஓடுறது. ஹல்லேலூயா. அதெல்லாம் சரி, ஆனால் முதல்ல கர்த்த நமக்கென்று வைத்திருக்கிற ஜப வீரர்கள், த ப்ரேயர் பார்ட்னர்ஸ், ஆர் த பார்ட்னர்ஸ் இன் த வார்ஃபேர். ஹல்லேலூயா. இந்த யுத்த காலத்திலே என்னை போலவே கர்த்தர் நாம் மகிமைப்படட்டும். உன் வைராக்கியத்தை போலவே, உன் ஆவிக்குரிய நிலைமையைப் போலவே, உன் ஆவிக்குரிய ஜீவியத்தின் எப்போதுமே நல்ல கவனி. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் சம்பாஷணையில் என்னுடைய விசுவாசம் குறைக்கிறதுக்கு அல்லது என்னுடைய ஆவிக்குரிய ரீதியில் என்னை குறைக்கிறது மாதிரி யாராவது பேசிக்கிட்டு இருந்தால் டக்குனு அந்த சம்பாஷணை மாற்றி வேறு தான் முடிஞ்சு. அப்படி இல்லைன்னா என்னோட கொஞ்சம் யாராவது விசுவாசத்தில் கூடி அவங்களோட பேசி கொஞ்சம் எனர்ஜியை உண்டு பண்ணிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. அப்படி கர்த்தர் நாம் உனக்காக யாகேல்களை, யுத்தத்தின் ஜெயத்தை வருஷிக்க பண்ணும் யாகேல்களை கர்த்தர் உனக்கென்று வச்சிருக்கிறாரு. அவர்களை நீ அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும். ஆகவே தெபோராளுக்கு நன்றாக தெரியும் இந்த யாகேலை பற்றி. அவளை பற்றி தீர்க்க தரிசனமாக ஏற்கனவே தெரிந்திருந்ததுனால தான் பாராக்கிட்ட சொல்கிறா, உனக்கு கையில் இந்த படத்தளபதி சாக மாட்டான், அவள் தான் யுத்தத்தை ஜெயமாய் முடித்து தருவாள். கடைசியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஏழாவதாக, அஞ்சாம் அதிகாரம் முழுவதையும் பாட்டு பாடுறான். முதலாவது தீர்க்கதரிசி, இரண்டாவது அவர் ஒரு தலைவி, மூன்றாவது அவள் ஒரு வைராக்கியமான ஸ்திரீ, நாலாவது தேவனால் நடத்தப்படுகிற ஒரு ஸ்திரீ, அஞ்சாவது அவர் ஒரு யுத்த வீராங்கனை, ஆறாவதாக தனக்கென்று என்னுடைய இடத்திலே யுத்தம் செய்வதற்கென்று இன்னொரு ஆளை வைத்திருக்கிறார், ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்கிற ஞானத்தோடு இருக்கிற ஒரு ஜபத்தின் ஸ்திரீ, தீர்க்க தரிசனத்தின் ஸ்திரீ, கடைசியாக அவள் பாடல் எழுதுகிறவளும் பாடலை பாடுகிற ஒரு அருமையான வரமுடைய இந்த தெபோராள். அஞ்சாதிகாரத்தை முழுவதையும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தெபோராளின் பாடல். ஹல்லேலூயா. நாலாம் அதிகாரத்தில் ஜெயம், அஞ்சாம் அதிகாரத்தில் பாடல். நாலாம் அதிகாரத்தில் போராட்டம், அஞ்சாம் அதிகாரத்தில் சந்தோஷம். நாலாம் அதிகாரத்தில் யுத்தத்தின் இரத்தக்களம், அஞ்சாம் அதிகாரத்தில் அந்த யுத்தத்தின் ஜெயத்தின் சந்தோஷமான சப்தம். நாலாம் அதிகாரத்தில் தெபோராளும் பாராக்கும் அது மாதிரி யாகேலும், இந்த அஞ்சாம் அதிகாரத்தில் தெபோராள் மட்டும் இருந்து ஆண்டவருக்காக பாட்டு பாடுகிறாள். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை நான் அடுக்கிக் கொண்டே போகலாம். அவள் பாடும்போது மூணு காரியம் அந்த பாடலின் கருத்துக்குள் இருந்தது. நடந்தவைகள், நடந்து கொண்டிருக்கிறவைகள், இனிமேல் நடக்க போகிறவைகள். அந்த அஞ்சாம் அதிகாரத்தின் கடைசி இரண்டு வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அருமையான வார்த்தைகள். வீட்டில் போய் வாசித்து பாரு. Let me read it in English. Verse 31. So may all your enemy perish, O Lord, but may they who love you be like the sun when it rises in its strength. கடைசியில் சொல்லி முடிக்கிறார்கள். Then the land had peace 40 years. அந்த பாடலை சொல்லி முடிக்கும் போது என்ன சொல்றா, நான் யுத்தம் செஞ்சேன், ஆனா இனிமேல் 40 நாட்கள் 40 வருஷங்கள் சமாதானம் இருக்க வேண்டும். இந்த கருத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ யுத்தம் செய்து கொண்டிருக்கிற, நீ போராடி கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் உன் பிள்ளைகளும் போராடணும், உன் பேர பிள்ளைகளும் போராடணும். நீ இருக்கிற சாபத்துல அந்த பிள்ளைகளும் சந்ததி சந்ததியா சொன்னா நீ அமைதியா இருந்தா அது நடக்கும். ஆனால் நீ வைராக்கியமா எழும்பி, நான் பாடுபட்டது போதும், நான் யுத்தம் செய்தது போதும், நான் வேதனைப்பட்டது போதும், நான் சாபத்தில் வாழ்ந்தது போதும் என்று சொல்லி நீ தெபோராளை போல எழும்பி என் தேவனுடைய சமூகத்திலே வைராக்கியமா ஜெபிக்க ஆரம்பித்து என் தேவனுடைய சமூகத்திலே காரியங்களுக்காக நீ போராடி ஜெபிக்க ஆரம்பி யுத்தத்தில் ஜெயத்தை கொடுக்கிறது மாத்திரமல்ல, நல்ல கவனிக்கணும், உன் வாழ்க்கையில் இனிமேல்
வருஷங்கள் சமாதானமாய் இருக்கும். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தில் உன் பிள்ளைகள் சமாதானமாய் வாழ்வார்கள். உன் சந்ததி சமாதானமாய் வாழும். தெபோராளுக்கு 40 வருஷம். என் தேவன் உனக்கு எத்தனை வருஷம் கூட்டி கொடுப்பார் என்று எனக்கு தெரியாது. கர்த்தர் உன் ஜீவியத்தின் நாட்களிலே சமாதானத்தை கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. ஆகவே யுத்தம் முடிந்தது. 4 அதிகாரத்தில் யுத்தம், 5 அதிகாரத்தின் கடைசியிலே 40 இயர்ஸ் ஆஃப் பீஸ் ஆண்டவர் கிருபையாக கொடுக்கிறார். அதுபோல அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையின் சந்ததியிலே கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிட விரும்புகிறார். நீ பட்ட கஷ்டம், நீ போராடின போராட்டங்கள், நீ கடந்து போன புயல்கள், கஷ்டங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் உன் பிள்ளைகள் கடந்து போகிறதில்லை. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லட்டும், அவர்கள் சமாதானத்தில் வாழ்வார்கள், அவர்கள் சந்தோஷத்தில் வாழ்வார்கள். ஏனென்றால் நீ ஒரு யுத்த வீரனாக, நீ ஒரு யுத்த வீராங்கனையாக காணப்பட்டபடினாலே. எல்லாரும் எழுமி நின்று கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. ஹல்லேலூயா. இந்த மதர்ஸ் டே, இந்த தாய்மார் தினத்திலே என் தேவன் உங்களோடு பல விதங்களிலே பேசியிருக்கிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. ஜி மேஜர் பிளீஸ். ஹல்லேலூயா. பல விதங்களிலே கர்த்தர் பேசியிருக்கிறார், பல விதங்களிலே கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒருவேளை சபையில் இருக்கிறவர்கள் இந்த வார்த்தை எனக்குத்தான் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற ஜனங்களை என் ஆண்டவர் இன்று தொட விரும்புகிறார். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. உன் வீடு இதுவரைக்கும் யுத்த களமாய் இருந்தது, என் தேவன் சமாதானமாய் மாற்ற விரும்புகிறார். உன் குடும்பம் இதுவரைக்கும் யுத்த களமாய் இருந்தது, என் தேவன் அவருடைய வல்லமையை கொண்டு இன்றைக்கு சமாதானத்தை கட்டளிட விரும்புகிறார். I come against every demons, every devils that are ripping the family off. Hallelujah. And I bring peace into the families. Hallelujah. Oh, Rabashabakataradiya. Thaboralkale elumbungal. Thaboralkale elumbungal. Idu thaimaarilukku maathramalle. Sagodara sagodrigal pillaigal ellarkume. Thaboralkale. இஸ்ரவேலுக்கு உன் குடும்பத்திற்கு மட்டும் தாய் அல்ல, உன் சூழ்நிலைக்கு ஆண்டவர் உன்னை தாயாக அபிஷேகிக்க விரும்புகிறார். உன் கூட இருக்கிற சகோதர சகோதரிகள், குடும்பத்தர், அந்த குடும்பஸ்தர்கள், நண்பர்கள் எல்லாருக்கும் உன்னை தாயாக மாற்ற விரும்புகிறார். தபோராள் சொன்னாள், அரோஸ் அரோஸ், ஓ ஐ தபோரா, தபோரா மதர் ஆஃப் இஸ்ரேல், ஷி வாஸ் ப்ரவுட் ஆஃப் த கால். அவள் தன்னுடைய அழைப்பை குறித்து பெருமைப்பட்டாள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அருமையான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, சகோதர சகோதரிகளே, நீ இருக்கிற சூழ்நிலைமையை விட்டு உன் கண்ணை கொஞ்சம் ஏறிட்டுப்பா. ஹல்லேலூயா. உன் கண்ணை கொஞ்சம் ஏறிட்டுப்பா. உன் ஊழியம் தேவைப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. உன் ஜெபம் தேவைப்படுகிறவர்கள் அநேகர் உண்டு. ஹல்லேலூயா. நீ தபோராளை போல எழும்ப ஆயத்தமா? ஹல்லேலூயா. எவ்வளவு நாட்கள் உன் போட்ட வட்டத்திற்குள்ளேயே, உன் சூழ்நிலைக்குள்ளேயே போராடி கொண்டே இருப்பாய்? ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் தானே அநேகரை உருவாக்கும் ஒரு தலைவர்களாக, ஒரு தலைவியாக என் ஆண்டவர் இன்று உன்னை அபிஷேகிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. தபோராட்களே, வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க ஆரம்பியுங்கள். உன் வாயில் தீர்க்க தரிசனத்தின் அபிஷேகம், உன் வாயில் அக்கினி அபிஷேகம் இன்றைக்கு வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே இவ்வளவுதான ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டு அப்படியே இருதயத்துல கும்மாளமிட வேண்டும். ஹல்லேலூயா. வாயை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. பிரேஸ் பீ டு காட், பிரேஸ் பீ டு காட், பிரேஸ் பீ டு காட், பிரேஸ் பீ டு காட், பிரேஸ் பீ டு காட் இன் ஜீசஸ் நேம். இப்ப கர்த்தரப சபக்க பரதியந்தன ஹெகுரப சத்தி ரபுக்க பரியந்தன தபுரமன. முதல் ஆராதனை செய்யாததை இந்த இரண்டாவது ஆண்டு நேரம் இருக்கிறதுனால ஆண்டவர் செய்ய சொல்ல விரும்புகிறார். தெபோராட்களே, என் தேவன் இன்றைக்கு உன் அபிஷேகிக்க போகிறார். நான் என்னை இந்த செய்தியிலே என்னை தெபோராளாக பார்க்கிறேன் பாஸ்டர், ஹல்லேலூயா என்று சொல்லுவது மாத்திரம். கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி, கைகளை வைத்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரங்கள் பார்ப்போம். ஹல்லேலூயா. உன் உதடுகளை ஆண்டவர் இன்றைக்கு அபிஷேகிக்க போகிறார். Hallelujah, Hallelujah, Hallelujah. உன் மூலமாய் கர்த்தர் பாராக்குகளை எழுப்ப போகிறார். Hallelujah. உனக்காக கர்த்தர் யாகேலை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். நீ தனியே யுத்தம் செய்யவில்லை, நீ தனித்திருக்கிறவன், தனித்திருக்கிறவள் அல்ல. Hallelujah. உனக்காக திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கும் ஆண்டவர் போதகரை, போதகர் மனைவியை, நல்ல ஒரு சபையை தந்திருக்கிறார். Hallelujah. கவலைப்படாதே. தெபோராளை போல
எழுந்திரு நின்று ஹalleluya praise be to God in Jesus name ஓ ரப சத்தி ரபு கபரியந்த ஹalleluya 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 ஏ ரச தீனபு கப ஷபதீர்தியா ஏ துரப கஷதே ரபு கபரியந்த இந்து ரப சத்தி ரபு கபரியந்த நதியா ஹalleluya praise be to God கீழே போய் யாராவது சண்டே ஸ்கூல் யூத் எல்லாம் முடிச்சு மேல கூட்டிட்டு வாங்க ஹாலேலூயா தேவன் இன்றைக்கு குடும்பங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறார் குடும்பங்களை கத்த தொட விரும்புகிறார் ஹாலேலூயா ஹாலேலூயா இதுவரைக்கும் நீ யுத்தத்திலே போராடினது போதும் உன் மனைவியோடு உன் புருஷனோடு உன் பிள்ளையோடு நீ சண்டை போட்டது நீ யுத்தம் பண்ணினது போதும் என் ஆண்டவர் இன்றைக்கு சமாதானத்தை கட்டளையிட விரும்புகிறார் ஹல்லேலூயா உன் குடும்பத்தில் நிம்மதி உன் குடும்பத்தில் சமாதானம் ஹல்லேலூயா உன் குடும்பத்தில் யுத்தமா உன் குடும்பத்தில் தர்க்கமா உன் குடும்பத்தில் போராட்டமா என் தேவன் இன்றைக்கு உன் குடும்பத்தில் இறங்கி வருகிறார் ஹல்லேலூயா யுத்தம் முடிவுக்கு வருகிறது